Hello friends, welcome to Sharmi's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஜாங்கிரி ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது தீபாவளி டைம் இல்லையா? நிறைய பேர் என்ன ஸ்வீட்ஸ் செய்யறதுன்னு ரொம்பவே கன்ஃபியூஸா இருப்போம். ஜாங்கிரி அப்படினாலே ரொம்ப கஷ்டம் அப்படினு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ரொம்ப ஈஸியா சிம்பிளா வந்து செய்யலாம். அந்த வீடியோவை தான் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜாங்கிரி செய்யறதுக்கு முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உளுந்து தான். நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன், அதாவது 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். 200 கிராம் பார்த்தீங்க அப்படின்னா 20-25 ஜாங்கிரி நம்ம போடலாம். இப்போ வந்து அதை நல்லா கழுவி நான் வந்து 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், கிரைண்டர்லேயும் போடலாம். நான் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிக்சியில் போட்டுட்டேன். இதை நாம் லைட்டாக தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா நைஸாக வர மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் வந்து நம்மளுக்கு ஜாங்கிரி புளியறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பம் சோடா சேர்த்திக்கலாம். அப்புறம் அது கூட வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை 1 பைப்பிங் பேக்கில் போட போகிறோம். அதுக்காக நான் வந்து 1 பைப்பிங் பேக் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம இன்றைக்கி புளிய போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 கிளாத்தில் வந்து ஓட்டை போட்டு ஜாங்கிரி புளிவாங்க. அப்படி புளியும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து எண்ணெயில் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நான் மேலாக்கு 1 ரப்பர் பேண்ட் போடுறேன். அப்போ தான் நம்ம புளியும் போது மாவு வந்து வெளியில் வராது, அதுக்காக போடுறேன். இப்போ இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் 400 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அது கூட வந்து தண்ணி, அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போது இதை வந்து எந்த ஒரு கம்பி பதமும் தேவையில்லை நம்ம இந்த பாகு காய்ச்சறதுக்கு. ஜஸ்ட் இந்த சுகர்லாம் வந்து கரைஞ்சி 1 கொதி வந்தால் போதும். ரொம்பவும் தண்ணியாட்டம் இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். அடுத்து 1 பேன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஜாங்கிரிக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து கைப்பொறுக்கிற அளவுக்கு சூடானா போதும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகக்கூடாது. இப்போ நம்ம ஜாங்கிரி சுற்றிக்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சுற்ற நல்லா வந்து ப்ராக்டிஸ் ஆகிடும். அதே மாதிரி நம்ம எண்ணெய் வந்து ரொம்பவும் ஹீட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஜாங்கிரி வந்து ரொம்ப மொறுமொறுன்னு ஆகிடும். அப்புறம் பாகுக்குள்ளே போடும்போது அந்த பாகு வந்து உள்ளே இறங்காமல் போயிடும். இப்போ நம்மளுக்கு 1 சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போது வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் நம்ம ஈவனாக பொரியிற அளவுக்கு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஈவனாக 2 சைடும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை சுகர் சிரப்பில் போட போகிறோம். இப்போ சுகர் சிரப்பில் போடும்போது நமக்கு லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஜீராலாம் நல்லா ஜாங்கிரிக்குள்ளே இறங்கி நல்ல ஒரு ஜூஸியாக இருக்கும். இது எவ்வளோ நேரம் வந்து சுகர் சிரப்பில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-5 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரொம்ப ஜாஸ்தியாக விட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொதசொதன் ஆகிடும். கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எடுத்துருங்க, போட்டு 5 மினிட்ஸில் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஜூஸியான சூப்பரான ஜாங்கிரி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம எல்லா ஜாங்கிரியும் ரெடி பண்ணியாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். டாட்டா, பை, டேக் கேர்.